rajamatrimony.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 முதல் 2025 வரை, அதாவது அடுத்த 1.5 வருடம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த ராகு கேது டிரான்சிட் எப்படி இருக்கு, சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, எதன் வகையில நீங்க கவனமா இருக்கணும், எதன் வகையில உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவில டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க, அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த ராகு கேது டிரான்சிட்டை பத்தி ஒரு டீட்டெயிலான பிரிடிக்ஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 1 ராகு பகவானும் கேது பகவானும் டிரான்சிட் ஆக போறாங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசிக்கும் டிரான்சிட் ஆக போறாங்க. இது திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் 1 டிரான்சிட் ஆகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில் நவம்பர் 1 இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எதன் வகையில் சாதக போக காட்ட போது, எதன் வகையில் கவனமாக நீங்க இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த விடை பதில டீட்டெயிலா பேச போறோம். கிடையாது. ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உகந்த இடமா ஒரு 3 இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3ம் இடம், 6ம் இடம், மேலும் 11ம் இடம். இது வந்துட்டு ராகு பகவானுக்கு உகந்த இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடங்கள்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யும் பொழுது நல்ல பலன்களை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த 1.5 வருஷம், அதாவது வருட கிரகங்கள்ல ரொம்ப முக்கியமான கிரகம். ஏன்னா 1.5 வருஷம் லீட் பண்ணுவாங்கள. சனி பகவானை பாத்தீங்கன்னா 2.5 வருஷம் ஒரு இடத்துல இருந்து சஞ்சாரம் செய்வாங்க. குரு பகவானை பாத்தீங்கன்னா 1 வருடம். அதே போல ராகு கேதுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா 1.5 வருஷம் லீட் பண்ணுவாங்க. ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது டிரான்சிட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் உங்களுடைய சுயஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12வது வீட்டுக்கு டிரான்சிட் ஆக போறாரு. இந்த காலகட்டத்தில் 12வது வீட்டுல ராகு பகவானும், 6வது வீட்டுல, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டுல கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. பொதுவா இந்த ராகு கேதுக்கு வந்துட்டு ஒரு 3 இடம் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 3, 6, 11 இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யும் பொழுது விசேஷமான பலன்களை கொடுப்பாங்க ராகு கேது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த காலகட்டத்துல கேது பகவான் உங்களுக்கு சாதகமா வந்து அமர்றாரு. அதாவது 6வது இடத்துல நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல வந்து இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு அமர்றாரு கேது பகவான். அதே போல ராகு பகவானை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா 12வது இடத்துல ராகு பகவானுக்கு ஒரு உகந்த இடமா சொல்லப்படல வேத ஜோதிடத்துல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு ஜென்ம ராகுவா இருந்து பல பிரச்சனைகளையும் பல கவலைகளையும் குழப்பங்களையும் கொடுத்துட்டு இருந்த ராகு பகவான் இப்ப கொஞ்சம் காம் டவுன் ஆக போறாரு, கொஞ்சம் அமைதியாக போறாரு. வேற வகையில அலைச்சலையும் வேற வகையில குழப்பத்தையும் கொடுப்பாரே தவிர, இதனால் வரைக்கும் இருந்து வந்த பல வகையான சிந்தனைகள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், அது மட்டும் இல்லாம ரொம்ப டவுனாலாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க ஜென்ம ராகு காலகட்டத்துல. அது மட்டும் இல்லாம ஜென்ம குரு வேற, உங்களுடைய சுயஸ்தானத்துல குரு ராகு சேர்க்கை, சோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அதிருப்தியான ஒரு மனநிலையை கொடுத்துருக்கும். இதனால் வரைக்கும் அந்த மனநிலையோட தான் பயணிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மனநிலையிலிருந்து வெளியில வரதுக்கான ஒரு காலகட்டம், பல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த அளவுல இந்த ராகு கேது டிரான்சிட் அந்த அளவுக்கு மோசமா இருக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸை நீங்க எதிர்பார்க்கலாம், பாசிட்டிவான பலன்கள் தான் அதிகமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இதனால் வரைக்கும் இருந்து வந்த இந்த நெகட்டிவிட்டியான தாட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் மறைய ஆரம்பிக்கும். இப்போ எதா இருந்தாலும் அதிரடியா இறங்குவீங்க, எதா இருந்தாலும் எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இறங்குவீங்க. அதுதான் இந்த ராகு கேது டிரான்சிட் உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் கொடுக்க போகுது. இப்ப பொதுவா 6th ஹவுஸ்ல கேது பகவான் சஞ்சாரம் செய்ய போறாரு. ஞானக்காரகன் நீண்ட நாளா இருந்து வந்த கடன் தொழிலிருந்து இந்த ஒரு காலகட்டத்தில்
இடத்துல வெளில வருவீங்க. ஒன்னு கடன் நோய் மறைய ஆரம்பிக்கும், ரெண்டாவது ரொம்ப நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப வெளிவர ஆரம்பிப்பீங்க. மெல்ல மெல்ல அதை வந்துட்டு கேது பகவான் கியூர் பண்ணுவாரு. மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். நீண்ட நாளா ஒரு உடல் ஆரோக்கிய பிரச்சனையால அவதிப்பட்டுட்டு வரீங்கனாக்கா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து மெல்ல மெல்லமா உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஆகவே இந்த மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது டோட்டலா டவுன் ஆக போகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம எதிரிகள் ஒழிவாங்க. உங்களுக்கு இதனால் வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு தடை தாமதம் காட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுவாங்க. தடை இல்லாம நீங்க நினைக்கிற விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சோ அதுதான் கேதுடைய பவர் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு இடத்துல பணி புரிஞ்சுட்டு இருக்கீங்க, வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராச்சும் இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க, தேவையில்லாத தொந்தரவு கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. சோ இப்ப தொந்தரவு கொடுத்தவர்கள்லாம் இப்ப உங்களுக்கு அடிப்பணியக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்துட்டு அடிப்பணிவாங்க. அது மட்டும் இல்லாம நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். அது குடும்பம் சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா தொழில் உத்தியோகத்தில இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனையா இருக்கலாம். சோ அந்த பிரச்சனைகள்லாம் இப்போ வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ராகு கேது காலகட்டம் அமையும். முக்கியமா சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னாக்கா உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு நீண்ட நாளா இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் டோட்டலா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த அதுல இருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்கும் இப்போ. மேலும் கடன் தொல்லை குறையும். ரொம்ப நாளா இருந்து வந்த கடன் தொல்லை எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கடன் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். கடன் எல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அப்படின்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த கடன் உதவி இந்த ஒரு நேரத்துல தேவைப்படலாம். ஒரு சிலர் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்கலாம், அப்படின்னா படிக்கிறதுக்காக கடன் வாங்கலாம். இப்போ நீங்க ஒரு விஷயம் தேவை, கடன் தேவை நமக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த கடன் யார்டையாச்சும் நீங்க போய் கேட்கறீங்கன்னா அது உடனே அரேஞ்ச்மெண்ட் ஆகும், உங்களுக்கு உடனே ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பேங்க்லேயே நீங்க போயிட்டு கடன் கேட்கறீங்கனாக்கா உங்களுக்கு கால தாமதம் இல்லாம உடனே அந்த கடன் உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான ஒரு பக்கமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்துதான் இந்த ராகு பகவான் 12வது வீட்டுல புதுசனா இருக்காரு. இந்த 12ல இருக்கிற ராகு இது வந்துட்டு அந்த அளவுக்கு பேடன்லாம் சொல்ல முடியாது. ஜென்ம ராகுவோட இந்த 12ல இருக்கிற விரய ராகுவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா பரவாயில்ல. ஜென்ம ராகு என்ன பண்ணிருப்பாருனாக்கா மனக்குழப்பம், மனக்கவலை, யோசிச்சதையே திரும்ப திரும்ப யோசிக்கிறது, சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், உணர்ச்சி அதிகமாகி புத்தி வேலை செய்யாம போறது. இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் உங்களால ஏற்பட்டிருக்கலாம். மனம் எப்போதும் பாத்தீங்கன்னா ஒரே நெகட்டிவிட்டி நிரம்பி இருந்திருக்கும், தப்பு தப்பா யோசிக்கிறது. இது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனாக்கா அது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, நெகட்டிவிட்டியா யோசிக்கிறது. சோ இதெல்லாம் வந்து கடந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த மனநிலையில பல மாற்றம். ஏன்னா ஜென்ம குருவும் குரு பகவானும் அந்த இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த சிந்தனை தப்பா போயிருக்கும், தவறுதலான வழியில புத்தி போயிருக்கும், தவறுதலான பாதையை தேர்ந்தெடுக்கிறது, அவசரப்படுறது, ஆசை, அதாவது ஆசை அதிகமா இருந்திருக்கும், எதிர்பார்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும். ஆனா அந்த எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டாக்கா அது ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு பெரும்பாலானோருக்கு பாத்தீங்கன்னா ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கும். சோ எதிர்பார்ப்பு அதிகமா இருந்திருக்கும். இப்போ யாராச்சும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் மேல நீங்க வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஆனா அது அவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் மன கவலையும் கொடுத்துருக்கும். சோ இப்படியே தான் கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது போயிருக்கும். இப்பயும் அதே ஒரு வேவ்லென்த்தோட தான் போகுது. ஆனா ராகேது டிரான்சிட்டுக்கு பிறகு இந்த மனநிலையில பல மாற்றங்கள், அதிரடியான ஒரு முடிவுகள் எடுக்கிறது, கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கறதுலாம் இப்ப புரிய ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கவலைப்படுறது தூக்கி போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த புத்தி தெளிவை இந்த ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு இந்த ராகு கேது கொடுக்க போகுதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு தெளிவான மனநிலை, ஒரு முடிவை எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு மனநிலையை இப்ப நீங்க அடைஞ்சிருவீங்க. சோ அந்த தெளிவான மனநிலை வந்துட்டுனாலே எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரெகுலரா கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா சாப்பிடுவீங்க, கரெக்டா தூங்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுவீங்க, தேவையில்லாத சிந்தனை இல்லாதப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நிறைய எஃபோர்ட் போடுவீங்க, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். சரியான தூக்கமும் உணவும் சரியாக இருந்துச்சுனாலே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆகவே தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம அலைய வேண்டியதில்லை, குறிப்பா மருத்துவமனை இது சம்பந்தமான தேவையில்லாத இடங்களுக்கு நம்ம அலைய வேண்டியதில்லை. சோ இப்போ வந்துட்டு அந்த ஒரு கிளியாரிட்டி கிடைக்குது, அந்த கிளியாரிட்டியான ஒரு மனநிலை, ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு வெறி. இதனால் வரைக்கும் நம்ம ஏன் ரொம்ப சோர்ந்தே இருந்துட்டோம், இனிமையாச்சும் ஒரு விழிப்புணர்வோட செயல்படும் அப்படிங்கிற ஒரு புதிய உத்வேகம், அதெல்லாம் இந்த ஒரு காலகட்டத்தில் டெஃபினட்டா பிறக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல 12ல இருக்கிற ராகு அது வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவிட்டியா தான் இருக்கு. அது எதன் வகையில பேடான இன்ஃபுளுன்ஸ் பண்ணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம். கொஞ்சம் முன்கூட்டியே சில விஷயங்களை யூகிச்சு, ஒரு விஷயம் படி இப்படி போகும் அப்படிங்கிறத யூகிச்சு கரெக்டான பாதையில நீங்க பயணிக்கிறதுக்கு இந்த ராகு பகவான் எந்த மாதிரியான பேடான இன்ஃபுளுன்ஸ் செய்வாரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானதா இருக்கும். பொதுவா ராகு பகவான் 12ல இருக்கும்போது என்ன பண்ணுவாருனாக்கா அலைச்சல தாறுமாற கொடுப்பாரு. இந்த நேரத்துல நிறைய உழைப்பீங்க, நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க, நான் நிறைய சொல்லியிருந்தேன். சோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா அலைச்சல் தாறுமாறா இருக்கும், அதிக இடத்துக்கு அலைகிறது, அது சில சமயங்கள்ல பயனுள்ள அலைச்சலா இருக்கும். கேது பகவான் சப்போர்ட்டிவா இருக்காரு. மேக்சிமம் நீங்க போற இடத்துல
ஆதாயத்தை தேட ஆரம்பிச்சிருவீங்க. அது மேக்சிமம் உங்களுக்கு பயனுள்ள அலைச்சலாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நண்பர்களோட அனாவசிய அலைச்சல், அனாவசிய செலவு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. விரயஸ்தானத்துக்கு ராகு வந்துட்டாருனாக்கா ஆசையால் அதிகமாக செலவு செய்யறது. ராகுனாலே ஆசை தான். இந்த நேரத்தில் ஒரே ஒரு பழமொழியை மனதில் வச்சு நீங்கள் செயல்படுறது நல்லது. பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சு செயல்பட்டாலே ஓவராலாக பிரச்சனையிலிருந்து அழகாக ஓவர் கம்பெனி அழகாக வெளில வந்துடுவீங்க, பிரச்சனையே இல்லாமல் கடந்து வந்துடுவீங்க. இந்த நேரத்தில் ஆசைகள் அதிகமாகும், குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் அதிகமாகும். பணம் எந்த அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறீங்களோ அதே அளவுக்கு அதிகமாக செலவு செய்வீங்க. அந்த செலவை பயனுள்ள செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்கு. ஆகவே இந்த நேரத்தில் செலவை கரெக்டாக பண்ணுங்க, அத்தியாவசிய செலவு மட்டும் பண்ணுங்க, தேவையான செலவு பண்ணுங்க, பாக்கி எல்லாத்தையும் சேவிங்ஸ் பண்ணிடுங்க. எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ சேமிங்க. பணம் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை படிங்க. படிக்க படிக்க தான் உங்களுக்கு வந்துட்டு பணம் சம்பந்தமான புரிதல்லாம் கிடைக்கும். அந்த பணத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் தான் அந்த பணத்தை நீங்கள் செலவு செய்யும் பொழுது அர்த்தமுள்ளதாக செலவு செய்ய முடியும். ஆகவே பணம் சம்பந்தமாக நிறைய படிங்க. அது மட்டும் இல்லாமல் பணத்தேவை இந்த நேரத்தில் அதிகமாகவே இருக்கும், குடும்பத்துடைய தேவையும் அதிகரிக்கும், குடும்பத்தில் உங்களை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க பணம் சம்பந்தமாக. ஆகவே விரைய செலவு குடும்பம் சார்ந்து இருக்கலாம், உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்து விரைய செலவுகள் அதிகமாக இருக்கலாம், குறிப்பாக அந்த படிக்கிறது வீடு கட்டுறது இது சம்பந்தமான செலவுகள் அதிகமாக இருக்கலாம், நண்பர்களோட தேவையில்லாத விரைய செலவுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் ஆறில் இருக்கிற கேது பகவான் நண்பர்களுடைய உதவியையும் கொடுப்பாரு. இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்ட போயிட்டு ஒரு ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குறீங்கன்னா உடனே கிடைக்கும். ஸோ கேட்குறது உடனே கிடைக்கும். பட் இருந்தாலும் எதுவும் அளவு மீறி போகாமல் எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப். ஏன்னா விரயஸ்தானத்தில் ராகு எந்த அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாதிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்கோ அதே அளவுக்கு செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் பாசிட்டிவாக இருக்குது, இன்னொரு பக்கம் கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக தான் இருக்குது. ஆனால் அந்த நெகட்டிவிட்டி என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா அதையும் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் இந்த நேரத்தில் ஒர்க்குன்னு ஒர்க்லேயே இல்லாமல் உங்கள் பர்சனல் ஹெல்த்லேயும் நல்லா கான்சன்ட்ரேஷன் செலுத்திக்கணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தூங்குறதுல கஞ்சத்தனம் இல்லாமல் தூங்கணும். 8 மணி நேரம் கரெக்டாக தூங்கிடணும். 8 மணி நேரம் போக மிச்சம் இருக்கிற டயத்தை கரெக்டாக எஃபிஷியன்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலையை டெஃபினட்டாக அடைய முடியும். அதே போல் ஜென்ம குரு வேற, குரு பகவானும் ஜென்மத்தில் இருக்காரு, அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஆகவே சிந்தனை அப்படியே அலை பாய்ந்துகிட்டே இருக்கும். இப்போ நல்லதெல்லாம் கெட்டதாக தெரியும், கெட்டதெல்லாம் நல்லதாக தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது. ஆகவே எது நல்லது எது கெட்டதுன்னு நல்லா ஆராய்ச்சி தெளிவான முடிவு எடுக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்ல ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ராகுகேது டிரான்சிட்டை பொறுத்த அளவில் கேது பகவான் பலமாக இருக்காரு, ராகு கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக இருக்காரு. ஆனால் ஜென்ம ராகுவோட விரைய ராகு ரொம்ப கெடுத்துட மாட்டார். ஸோ அது அதன் வகையில் நீங்கள் கொஞ்சம் சேஃப்னு வச்சுக்கலாம். இப்போ எது பண்ணாலும் இந்த ராகுகேது டிரான்சிட்டில் எது பண்ணாலும் அதிரடியாக பண்ணுவீங்க. ஏன்னா 6ல கேது இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். நீங்கள் செய்கிற முயற்சியாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் செலவு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருந்துக்கணும். நண்பர்கள் இடத்துல ஒரு லிமிட்டோட செயல்படுறது நல்லது. அதே போல் குடும்பத்தை பொறுத்தளவில் குடும்ப வாழ்க்கை இது சார்ந்து வரும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுறது நல்லது. எடுத்தோம் கவுத்தோம்னு எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் யோசித்து பொறுமையாக செயல்படுறது நல்லது. அதுவே ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கணும். ரொம்ப பெருசாக கருத்து வேறுபாடு ஏற்படாமல் கொஞ்சம் அப்படியே மனதை அமைதியாக வச்சுக்கிட்டு மூவ் ஆகுறது நல்லது. மேலும் இந்த கணவன் மனைவி உறவு பொறுத்தளவில் கடந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வாக்குவாதம் இருந்திருக்கும். கணவன் மனைவியால் பல குழப்பங்கள், கணவனாக இருந்தால் மனைவியாலும் மனைவியாக இருந்தால் கணவனாலும் பல வகையான மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அது மருத்துவம் சார்ந்திருக்கலாம், அப்படி இல்லைனாக்கா உறவு நிலை சார்ந்திருக்கலாம். ஒரு ஒரு குழப்பகரமாக மன வருத்தகரமாக ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையோட வாழ்க்கையானது அப்படியே ஒரு ஒரு வேவ்லென்த்தில் போயிருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்துட்டு ஒரு இனிமை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இழந்த அந்த மகிழ்ச்சியெல்லாம் இப்போ உங்கள்கிட்டயே திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் டெஃபினட்டாக இருக்கும். அதே போல் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் சார்ந்து கவலைப்பட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ வந்துட்டு தடை தாமதத்தோடு நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ஃபேவரான ஒரு பலன்கள்லாம் டெஃபினட்டாக இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில். அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் ஒரு புரிதலோடு படிப்பீங்க, இஷ்டப்பட்டு படிப்பீங்க, கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக படிப்பீங்க. போன காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அழுத்தமாக போயிருக்கும். என்ன பண்ண போகிறோமோ ஏது பண்ண போகிறோமோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாகவும் மன உளைச்சலோட மன அழுத்தத்தோடு போயிருக்கும். ஆனால் அது சக்ஸஸ் ஆயிருக்கும். அப்படியே ஒரு மந்த நிலையோட போயிருப்பீங்க, ஆனால் அது சக்ஸஸ் ஆயிருக்கும். அதில் தோல்வி எதுவும் இல்லை. கடந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் தோல்வி எதுவும் இல்லை. ஆனால் மந்தகரமாக போயிருக்கும். ஏன்டா படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையோட அப்படியே ஒரு மந்தகரமாக போயிருக்கும். இப்போ மறுபடியும் நீங்கள் இழந்த அந்த ஒரு
உத்வேகம் அப்படிங்கறது இப்ப திரும்ப கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மகிழ்ச்சியா நண்பர்களோட கொஞ்சம் ஹாப்பியா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிச்சு உங்களுடைய பிடிச்ச இடத்தை அடையறதுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். ஏன்னா இந்த நேரத்துல மனக்குழப்பம், மனக்கவலை, தேவையில்லாத சிந்தனை இதெல்லாம் குறையுது. ஆகவே படிப்புல தெளிவா செய்து விடுவீங்க. அதற்கான ஒரு சாதக போக்கு இந்த ஒரு காலகட்டத்துல இருக்கு. தொடர்ச்சியா நீங்க செய்யறத தொடர்ச்சியா பண்ணுங்க, படிக்கிறதுனா தொடர்ச்சியா படிங்க. சோ அதுல எல்லாம் வந்துட்டு நல்ல பலன்கள் இந்த ஒரு காலகட்டத்துல டெஃபினட்டா கிடைக்கும். ஓவரால் அந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தளவுல உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஒரு மாற்றம் நிறைந்த ஒரு காலகட்டமா இருக்கும் அப்படிங்கறதுல எந்தவித மாற்ற கருத்தும் இல்ல. ஒரு சில விஷயங்கள்ல நான் சொல்லியிருக்க அந்த ராகு அமர்ந்திருக்கிறது 12ல விரய ராகுவா இருக்காரு. சோ பொருளாதாரம் சார்ந்த வகையில கொஞ்சம் நெருக்கடி எல்லாம் வந்துட்டு போகலாம். அது சார்ந்த வகையில அலைச்சல், குழப்பம் இதெல்லாம் வந்துட்டு போகலாம். குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கலாம், உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு போகலாம். ஆனா அதை எல்லாத்தையும் சமாளிக்கிற பலத்தை கேது பகவான் கொடுக்கறாரு. அதனால பெருசா அலட்டிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த இந்த நிமிஷத்துல பிடிச்ச மாதிரி பண்ணுங்க. அது உங்களுக்கு டெஃபினட்டா சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கறது என்னுடைய கருத்து. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நினைச்சு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நாட்களை நல்லா மகிழ்ச்சியா இன்ற நொடிய நல்லா ஹாப்பியா என்ஜாய் பண்ணி மூவ் பண்ணுங்க. நம்மளுடைய வாழ்க்கையை வருத்தப்படுறதுக்காக இல்ல, வாழ்றதுக்காக. ஆகவே அதை புரிஞ்சு தெரிஞ்சு அனுபவிச்சு வாழுங்க. வாழ்த்துக்கள். மேல நம்மளுடைய சேனலை நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த சப்போர்ட்டை தொடர்ச்சியா கொடுங்க. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேல நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஒரு பொது பலன் போட்டிருக்கோம். வாழ்க்கை பலன் அப்படிங்கிற செக்மெண்ட்ல இந்த ராசியில பிறந்தவங்க, இந்த லக்னத்துல பிறந்தவங்க, இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஒருத்தவங்களுடைய குணாதிசயம் சம்பந்தமான பலன்கள் பதிவிட்டிருக்கும். ஸோ அந்த வீடியோலாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லைஃபோட கம்பேர் பண்ணி பாருங்க. அதே போல இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, வருட பலன்கள் இதெல்லாம் பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லை நம்மளுடைய சேனல்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி கிடைக்கும். இந்த இயர் இப்படிதான் போக போகுது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்கள்.